யுக்ரைன் நாட்டின் மீது ரஷ்ய படைகள் தொடர்ந்து ஐந்தாவது நாளாக தாக்குதல் நடத்தி வரும் நிலையில் யுக்ரைன் தலைநகர் கீவை கைப்பற்றும் நோக்கில் ரஷ்ய படைகள் தீவிர தாக்குதலை முன்னெடுத்து வருகின்றன. யுக்ரைன் ராணுவமும் தங்கள் நாட்டை பாதுகாக்கும் நோக்கில் நட்பு நாடுகளின் உதவியுடன் ரஷ்யாவை முன்னேற விடாமல் தடுத்து தீவிரமாக போரிட்டு வருகின்றனர். இந்த சண்டையில் இரு தரப்பிலும் பெருமளவில் உயிரிழப்புகளும் பொருளாதார இழப்புகளும் ஏற்பட்டு வருகின்றன. இந்த சூழலில் இரு நாடுகளும் போரை நிறுத்திவிட்டு அமைதி பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என பிரதமர் நரேந்திர மோடி உள்ளிட்ட உலகத் தலைவர்கள் வலியுறுத்தினார்கள். அதனைத் தொடர்ந்து பெலாரஸ் நாட்டில் ரஷ்யா பேச்சுவார்த்தைக்கு அழைப்பு விடுத்த நிலையில் அங்கு பேச்சுவார்த்தை நடைபெறுவதை விரும்பவில்லை என யுக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி அறிவித்திருந்தார். இதனையடுத்து பெலாரஸ் அதிபர் லுகாஷென்கோ உள்ளிட்டோருடன் ஜெலன்ஸ்கி கலந்துரையாடியதையடுத்து பேச்சுவார்த்தையில் பங்கேற்க முன்வருவதாக அறிவிக்கப்பட்டது. அதன்படி ரஷ்யாவுடன் அமைதி பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக யுக்ரைன் அரசு தனது பிரதிநிதிகளை பெலாரஸின் கோமல் பகுதிக்கு அனுப்பியது. அந்த குழுவினர் ரஷ்ய நாட்டின் பிரதிநிதிகளுடன் பேச்சுவார்த்தையை தொடங்கினர். இதில் ரஷ்யா நடத்தும் போரை முதலில் நிறுத்த வேண்டும் என்றும் தங்கள் நாட்டை விட்டு ரஷ்ய படைகள் வெளியேற வேண்டும் என்றும் யுக்ரைன் தரப்பில் வலியுறுத்தப்பட உள்ளது. மேலும் எந்த நிபந்தனையும் இன்றி பேச்சுவார்த்தை நடத்துவதாக ரஷ்ய அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.